கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. ஸ்ரீதேவியின் சீர்பாடும் சீர்மையுடைய ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் 78வது திருநாமத்தின் சீர்மையை சிந்திப்போம். பில்வ நிலையா என்கிற திருநாமம் இது. பிராட்டி புருஷகார பூதையாக இருந்துண்டு நமக்கு அனுகிரகங்கள் பண்ணுகிறாள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். தன்னுடைய குணங்களையும் அழகையும் காண்பிச்சு பிராட்டி எம்பெருமானை வசீகரித்து நமக்காக காரியங்கள் செய்யும்படி செய்கிறாள் அப்படின்னு பார்த்திருக்கிறோம். சில சமயங்கள்ல சித்த மத்யாபயந்தி அப்படின்னு சொல்லி பல நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி ஒரு பாடம் மாதிரி நடத்தி எம்பெருமானை நம்ப வழிக்கு வரவழிக்கிறாள் பிராட்டி அப்படிங்கிறதும் உண்டு. ஆண்டாள் அப்படி செஞ்சா அது மிகவும் ரசமான விஷயம். அப்பேற்பட்ட ஒரு ரசமான பாடத்தை பிராட்டி எம்பெருமானுக்கு சொல்லி கொடுத்ததை பத்தி தான் இன்றைய திருநாமம் சொல்ல போகிறது. மகாபாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகங்கள் உடையது. இதை இயற்றினவர் வேதவியாசர். வேதவியாசர் சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரமே அப்படின்னு சொல்வதுண்டு. கிருஷ்ணத்வைபாயனம் வியாசம் வித்திம் நாராயணம் பிரபும் கோஹ்யன்யோ புவி மைத்ரேய மகாபாரத கிருத் பவேத். மைத்ரேயரை பார்த்து பராசர மகரிஷி தானே சொல்றார், மகாபாரதம் அப்படிங்கிற பெரிய நூலை இயற்றுவது நாராயணனால மட்டும்தான் முடியும். அதனால கிருஷ்ணத்வைபாயனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாசர் நாராயணனே அப்படிங்கிறார். இப்படி நாராயணனே வந்து செய்த மகாபாரதத்தை பற்றி ஒரு சமயம் லக்ஷ்மி தேவி கிட்டக்க பேசினாராம் பகவான். மகாபாரதம் ஸ்லோகங்கள் இருக்கே தேவி, அந்த 1.5 லட்சம் ஸ்லோகங்கள்ல தேவரீருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் எது அப்படின்னு பகவான் கேட்டார் பிராட்டியை. பிராட்டி என்ன பதில் சொல்லுவான்னு எதிர்பார்த்தார் பகவான்னு பார்த்தா, பகவான் நினைக்கிறார் வியாசரா வந்து நாமே 1.5 லட்சத்தையும் பண்ணோம் சரி, ஆனா அதுக்குள்ள பகவத்கீதை அப்படிங்கிற பகுதியை நாமே நம் சோதிவாய் திறந்து சொன்னோம் அப்படிங்கிறது பிரசித்தமா இருக்கு. அதுலயும் சரம ஸ்லோகம் சொல்லியிருக்கோம், அததான் பிராட்டி தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவா அப்படின்னு நினைச்சார். ஆனா பிராட்டி ரொம்ப ஆச்சரியகரமா ஒரு பதில சொல்லிவிட்டா, யாரும் எதிர்பார்க்காத பதில சொல்லிவிட்டாளாம். பிராட்டி சொல்றா, அடியேனுக்கு பிடித்தது ஆதி பருவாலேந்து ஒரு ஸ்லோகம் அப்படின்னா. அது என்ன ஸ்லோகம்? சகுந்தலை துஷ்யந்தனுடைய ராஜசபையில வந்து சொன்ன ஸ்லோகம். அது என்ன ஸ்லோகம்? ராஜன் சர்ஷப மாத்ராணி பரச்சித்ராண பிபஷ்யசி ஆத்மானோ வில்வ மாத்ராணி பஷ்யன்னபி நபஷ்யதி அப்படிங்கிற ஸ்லோகம். சகுந்தலையை துஷ்யந்த மகாராஜா காட்டுல சந்திச்சார் கண்வ மகரிஷியினுடைய ஆசிரமத்துல. சகுந்தலை ரொம்ப அழகா இருந்தா, ரெண்டு பேரும் காந்தர்வ விவாகம் பண்ணி கொண்டார்கள். சகுந்தலை கிட்டக்க துஷ்யந்த மகாராஜா சொல்லிட்டு போயிருக்கான், அம்மா இப்பொழுது நீ இங்கேயே இரு, என்னுடைய பத்னி தான் நீ, ஆனா இப்ப என்னோட ராஜ்யத்துக்கு வர முடியாது, நான் போய் ராஜ்யத்துல ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு உன்னை மரியாதையா அழைச்சுண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அவன் திரும்பி வரவே இல்லை. கொஞ்ச நாள்ல சகுந்தலா தேவி கர்ப்பம் தரிச்சா, அற்புதமான பிள்ளை பிறந்தது அவளுக்கு. அந்த பிள்ளை சிங்க குட்டிகளை பூன குட்டிகளாக நினைச்சுண்டு விளையாடுமாம். அப்பேற்பட்ட மகா வீரன். ரிஷிகள்லாம் பார்த்தார்கள், இந்த மாதிரி ஒரு பிள்ளை ராஜா கிட்டக்கதான் வளரணும், அப்பேற்பட்ட மா வீரனா இருக்கான் ராஜபுத்திரன், அவன் தன்னுடைய பிதா கிட்டக்க போறதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி சகுந்தலை அழைச்சுண்டு போய் துஷ்யந்தன் ராஜசபையில கொண்டு சேர்த்தான். துஷ்யந்தன் சகுந்தலையை ஏத்துக்க மறுத்துட்டான். ரகசியமா விவாகம் பண்ணிண்டோன்னு சொல்றியே, அப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டான். சகுந்தலை கொதிச்சு போய் சொன்ன பதில்தான் இந்த ஸ்லோகம். என்ன சொல்றா அவ? ராஜன் சர்ஷப மாத்ராணி பரச்சித்ராண பிபஷ்யசி. ராஜாவே, உமக்கு மற்றவர்கள் செய்த கடுகளவான தப்பு கூட பெருசா தெரியறது, ஆனா ஆத்மானோ பில்வ மாத்ராணி
பஷ்யன் அபி ந பஷ்யதி. நீர் செய்த பில்வ பழம் அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய தப்புகள் கூட உமக்கு கண்ணுக்கு தெரியறதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சகுந்தலை துஷ்யந்தன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணின்றதுக்கு ரெண்டு பேருமே காரணம். துஷ்யந்த மகாராஜா தான் சகுந்தலை கிட்டக்க வந்து கேட்டார் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கணும்னு, அப்புறம் தான் அவ சம்மதிச்சா. ரெண்டு பேர் பேர்லயும் தப்பு இருக்கு அப்படி அது தப்புன்னு சொல்லணுமானால், ஆனா நான் பண்ண சின்ன தப்பு கடுகளவான தப்பு உமக்கு ரொம்ப பெருசா தெரியறது. நீர் பண்ணீர் ஒரு தப்பு, பில்வ பழம் அளவுக்கு பெருசு. பில்வ பழம்னா இந்த வளாம்பழம், வளாம்பழம் அளவுக்கு பெருசா இருக்கும். அப்பேற்பட்ட பெருசான தப்பு உமக்கு பொருட்டாவே இல்லை, இது என்ன நியாயம் அப்படின்னு அவ கேட்டா. இந்த ஸ்லோகம் தனக்கு ரொம்ப பிடிச்சதாக பிராட்டி சொல்றான். இது எதுக்கு சொன்னா பிராட்டி, இதுலேந்து எம்பெருமானுக்கு அவ என்ன சூச்சிப்பிக்கணும்னு நினைக்கிறா அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யம். இந்த சம்சாரத்துல நாமெல்லாம் தப்புகள் பண்ணின்னு இருக்கோம், நிறைய தப்பு பண்றோம், அதனால பாப்பங்கள் ஏற்படுறது. பாப்பங்கள் ஏற்பட்டா அதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு எம்பெருமான் விதி வச்சிருக்கான், அவன் தண்டதரனாக இருக்கான். ஆனா இந்த பாபங்கள் ஏற்படுறதுக்கு மூல காரணம் யார்? எம்பெருமான் சர்வசக்தன், அவனால எல்லாம் முடியும். அவன் ஒரு சங்கல்பம் பண்ணினா இவன் பாபம் பண்ணாம இருக்க முடியும் அல்லவா? சம்சாரிகள் யாருமே தப்பே பண்ணாம இருக்கலாமே. எம்பெருமான் இவன் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுட்டானா இவன் தப்பு பண்ணாம இருக்கலாமே, அல்லது அவன் தப்பு பண்ண போறச்சே இவன் தடுக்கலாமே, இவனுக்கு சக்தி இருக்கே, சர்வசக்தனாச்சே. அதனால ஒருவன் தப்பு பண்றான்னா அதுக்கு எங்கேயோ ஒரு மூலையில உமக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சூச்சிப்பிக்க விரும்புறாளாம் பிராட்டி. அப்படி அவன் பேர்லயும் தப்பு இருக்கு, நம்ம பேர்லயும் கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவனுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பது எப்படி நியாயம் அப்படின்னு சூச்சிப்பிக்கிறாளாம் பிராட்டி இந்த இடத்துல. பிராட்டி இத சூச்சிப்பிச்சு சொன்னா நம்மாழ்வார் வார்த்தையாவே சொல்லிட்டார். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? இன்று என்னை பொருளாக்கி தன்னை என்னுள் வைத்தான், அன்று என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான் அப்படின்னார். எம்பெருமானே, இன்னைக்கு என்னையும் ஒரு பொருளாக்கி எனக்குள்ளே வந்து நீர் இருக்கிறீர், என்னை இப்படி திருவாய்மொழியெல்லாம் பாட வைக்கிறீர். ஆனா அன்று அன்னைக்கு ஒரு நாள், அதாவது இந்த ஞானாதிகள்னா ஏற்படுறதுக்கு முன்னாடி என்னை புறம் போக புணர்த்தது என் செய்வான், என்னை எப்படியோலாம் திரிய விட்டீரே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார் எம்பெருமானை பார்த்து ஆழ்வார். இதற்கு பல்வேறு சமாதானங்கள் பெரியவர்கள் சொல்றது உண்டு. எம்பெருமான் அப்படி நம்மள ஒரு சமயம் போக விட்டும் மறுசமயம் சேர்த்துக்கிறதுக்கும் காரணம் நம்மளுடைய கர்மாக்கள், அதுக்கு அதீனமாதான் எம்பெருமான் பலன்களை கொடுக்கிறான் அப்படின்னு அவனே விதி வச்சிருக்கான். அந்த விதியை, அந்த ரூலை தானே ஃபாலோ பண்ணுவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இருந்தாலும் நமக்காக வாதாடும் பொழுது பிராட்டியும் ஆழ்வாரும் எம்பெருமானை பார்த்து கேட்கிறாளாம், அப்பா நீதான் சர்வசக்தனாச்சே, என்ன விதி போட்டிருந்தாலும் அதை ஒன்னால மாத்த முடியாதா, ஏன் நீ மாத்தாம இருக்க, அனுகிரகம் பண்ணிவிட, போனா போறது, எல்லாரும் புழைச்சி போட்டவே அப்படின்னு பேசுவா ஆழ்வாரும் பிராட்டியும். அது அவளுடைய குண விசேஷம், அப்பேற்பட்ட குணம் உடையவள் தான் பிராட்டி. ஆழ்வார் வார்த்தையா சொன்னத இவள் இந்த ஸ்லோகம் மூலமா சூச்சனையா சொல்றா பிராட்டி. ஏன்னா பிராட்டி பெரிய பதிவிரத்தை, போய் தன்னுடைய ஆத்துக்காருக்கு நீர் செய்யறது தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டா, இதை செய்யணும் அப்படின்னு சொல்ல மாட்டா. சீதா பிராட்டியா இருக்கும் பொழுது கூட ஸ்மாரையே நத்து சிக்ஷையே அப்படின்வா, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டு உமக்கு ஞாபகப்படுத்துறேன், சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாளாம் பிராட்டி. அதனால இந்த இடத்துல தப்பு பண்ணாதவா யார் அப்படிங்கிற விஷயத்த எம்பெருமானுக்கு தன்னுடைய அபிப்பிராயமா இந்த கதை மூலம் அழகா எடுத்து சொல்றான். யாருதான் தப்பு பண்ணல, அவன் பேர்ல ஒரு தப்பு இருக்குன்னா நம்ம பேர்லயும் தப்பு இருக்கு, அதனால அவனை காப்பாத்திடுவோமே, தண்டனை கொடுக்கறது ஏன் அப்படின்னு கிருபையோட சொல்லுவாளாம். இந்த ஸ்லோகத்துல பில்வ பழம் போல பெரிய தப்பு இருந்தாலும் நீ கண்டுக்க மாட்டாய் அப்படின்னு சொன்னாலே சகுந்தலை, அந்த பில்வ பழத்தை பத்தி எதுக்கு சொல்றா அப்படின்னு பார்த்தா, பில்வ பழம் பில்வ மரம் எல்லாம் ரொம்பவும் மங்களமானது, அப்படி ஒரு மங்கள விஷயத்தை உதாரணமாக சொல்லணும்னு அவள் சொன்னா, பிராட்டி இத ஒரு உதாரணமா வச்சிக்கணும், காண்பிக்கணும், ஞாபகப்படுத்தணும் எம்பெருமானுக்குன்னு தீர்மானிச்சுட்டா.
அதனாலதான் பில்வ நிலையாவாக பில்வ மரத்திலேயே எப்பொழுதும் வாசம் பண்ணுகிறாளாம். ஸ்ரீ சூக்தம் சொல்லியிருக்கு விக்ஷோத பில்வஹா அப்படின்னு, பில்வத்துல பிராட்டி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கு. பில்வ பத்திரங்களை கொண்டு பில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை பண்ணுவது பிராட்டிக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. ஸ்ரீனிவாசன் எம்பெருமானே ஸ்வர்ண தாமரைகளாலையும் பில்வ இலைகளாலையும் லக்ஷ்மி தேவியை அர்ச்சனம் பண்ணி அவளை பத்மாவதியாக பெற்றார் அப்படிங்கிற வரலாறும் உண்டு. அப்பேற்பட்ட பில்வத்தின் மீது தன்னுடைய பிரீத்தியை வைத்தவள், அதனால பில்வத்திலே வசிப்பவள், அதனால எம்பெருமானுக்கு இவர்களையெல்லாம் மன்னிக்கணும், சம்சாரிகளையெல்லாம் காப்பாற்றணும் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிறாள் அப்படிங்கிறதுனால இவளுக்கு பில்வ நிலையாங்கிற திருநாமம் வந்தது. இந்த திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் இயற்றி இருக்கிற நிருக்தி ஸ்லோகம். அஸ்யா விருக்ஷோ பில்வோ வேதே ப்ரோக்தோத பில்வ நிலையேயம் கமலா நாம்னா தஸ்மாத் ஏதத் ஜபதா மரோகதா சித்தா. பில்வநிலையா அப்படிங்கிற திருநாமத்தை பக்தியுடன் ஜபித்தால் பிராட்டி இந்த சம்சாரமாகிற நோயிலேந்து நம்மளை அவசியம் காப்பாற்றுவாள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். பில்வநிலையாயை நமஹ.